السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين أما بعد سهو دره سهو دره أيوة أن بكريا سهودر سهودر يهلئ أيوس ولنقم نالان إن அமட்கள் செய்து நஷ்டமடைந்தோர் யார் என்பதாக ஒரு சில செய்திகளை பார்ப்போம் அல்லாஹுத்தாலா திருமறை அல் குரானின் மூலமாக அமட்கள் செய்து நஷ்டமடைந்தோர் என்று ஒரு கூட்டத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறான் நம்மை பொறுத்தவரையில் நாம் அதிகமாக அமட்களை செய்கிறோம் ஒருவன் ஒரு அமலை செய்கிறான் என்றால் பலவிதமான தியாகங்களுடன் தான் அவன் அவனுடைய அமலை செய்கிறான் என்பது அர்த்தம் யாதொரு மனிதரும் கஷ்டப்படாமல் சிறிய அளவு கூட தியாகம் இல்லாமல் அமல் செய்வது கிடையாது பள்ளி வாயலுக்கு ஒருவன் வருகிறான் என்றால் ஏதாவது அவனுடைய தேவையை ஒதுக்கி தான் வருகிறான் தொழுகிறான் என்றால் நோன்பு பிடிக்கிறான் என்றால் ஜக்காத்து சதக்கா ஏனைய இதர வணக்கங்கள் எதை செய்தாலும் ஒரு தியாகம் இருக்கும் எனவே நாம் அமட்களை செய்கிறோமாக இருந்தால் அந்த அமட்கள் முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த அமட்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டும் இல்லாமல் மறுமையிலே அதற்குரிய பிரயோசனத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் நாம் அமல்களை செய்கிறோம் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கிடையாது என்றால் அதன் மூலமாக மறுமையில் பிரயோசனமும் கிடையாது என்றால் நம்மை போல ஒரு நிலைமை யாருக்கும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா திருமறையல் குருவானிலே நன்மைகளை செய்து அமட்களை செய்து நஷ்டமடைந்தவர்களை சொல்லுகிறான் திருக்குருவானிலே அல்லஹு தாலா பதினெட்டாவது அத்தியாயம் சூரத்துள் கஹஃபினிலே சொல்லுகிறான் குல் ஹல் நபியே நாம் அமட்களை செய்து இந்த உலகத்தில் நஷ்டமடைந்தவர்கள் அமட்களை செய்து ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்ற சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஒரு கூட்டத்தை அல்லதீனும் அவர்களை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கையில் வழிகட்டு போனவர்கள் எப்படி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வழிகெட்டார்கள் தெரியுமா யபு ந அன்னகும் அவர்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற காரியங்களை நல்லதுதான் என்று நினைத்து செய்து வந்தார்கள் அவர்களுக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா உலா கஃபரோம் அவர்கள் தான் தாங்களுடைய இறைவனின் வசனங்களை நிராகரித்து விடுகிறார்கள் தாங்களுடைய இறைவன் இப்படித்தான் நடக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தியர் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டம் அல்லாஹுத்லா போட்டு வைத்திருக்க அவைகளுக்கு மாற்றமாக அவர்கள் அவர்களாக நல்லதுதான் என்று செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அவர்களுடைய அமற்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் அவர்களுக்கு நாளை மறுமையில் எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்காது ஜசாஹும் ஜஹன்னம் அவர்களுக்குரிய கூலி மறுமை நாளில் நரகம்தான் என்பதை அல்லாஹு தால திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி மூன்று நூத்தி நான்கு நூத்தி ஐந்தாவது வசனங்கள் தொடரிலே அல்லாஹுத்லா விளங்கப்படுத்துகிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வழிகேட்டுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களுக்கும் ஒரு தலைப்பை இடுவதாக இருந்தால் இதையே தலைப்பாக இடலாம் நல்லதுதான் என்று மார்க்கத்திலே புதிதாக செய்வார்கள் இதை எடுத்து கொண்டாலும் ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்றால் இது நல்லது தானே இதில் என்ன பிரச்சனை என்றுதான் அடுத்த கேள்வி முதலாவது வரும் ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் தான் செய்கின்ற பிதாத்துக்கும் தான் செய்கின்ற மா மார்க்கத்துக்கு முரணான வழிகாட்டலுக்கும் வைத்திருக்கின்ற பேர் நல்லது தானே இந்த ஒரு அடிப்படையில்தான் பல வழிகட்ட கொள்கைகளும் உருவானது பல விதாத்துக்களும் நம்முடைய சமூகத்தில் தலைதூக்கியது என்பதை நமக்கு பார்க்கலாம் இம்மா மாலிக் அவர்கள் சொல்லுகிறார்கள் மிக ஆழமான ஒரு செய்தி மன்ற ஆஃபில் இஸ்லாமி பித் அத்தன் யாராவது ஒருவர் ஒரு பித் ஆவை இஸ்லாத்தில் காண்கிறார் அதை நல்லதுதான் என்று அவர் புரிந்து கொள்கிறார் அவர் நினைக்கிறார் அதுவும் நல்லது தானே அதிலே என்ன பிரச்சனை என்று நாம் நினைப்போமே அதை போலவே ஒரு மனிதர் நினைக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறார் முகம்மது தன்னுடைய தூதுத்துவத்துக்கு மாற்றம் செய்திருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார் ஏன் தெரியுமா நபிகலா சல்லா அலுவலி அவர்கள் அலியோ மக்மல் தீனுக்கும் அல்லாஹு தால தன்னுடைய மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டனர் என்று வசனத்தை இறக்கியிருக்கிறான் ஒன்று நல்லதுதானே என்று ஒருவர் செய்கிறார் என்றால் நபி அவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது என்பது அர்த்தம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தொடர்ந்து அன்றைய காலத்தில் எது மார்க்கமோ அதுதான் அன்றும் மார்க்கம் இன்றும் மார்க்கம் அதுதான் இன்றுமே மார்க்கம் இந்த மார்க்கம் நாளுக்கு நாள் மாறக்கூடியது அல்ல என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள் எனவே மார்க்கம் என்பது வகை தான் நாம் நினைத்ததை எல்லாம் நல்லதுதான் என்று செய்ய முடியாது என்ற அந்த தியரியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லஹாவின் தூதர் சொல்லுகிறார்கள் மறுமை நாளில் ஒரு கூட்டம் வரும் அல்லஹாவின் தூதர் ஹவுதுல் கோசரில் இருந்து நீரிழை பரிமாறிக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய உம்மத்துக்காக ஒரு கூட்டம் வருவார்கள் தன்னுடைய உம்மத்து அல்லாவின் தூதர் சொல் அந்த கூட்டம் தடை செய்யப்படுவார்கள் ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது முகம்மதே உமக்கு தெரியாது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இவர்கள் தான் மார்க்கத்தில் கூடுதலான பகுதிகளை உண்டுபடுத்தியவர்கள் என்று சொல்லி அவர்கள் தான் நல்லதுதான் என்று மார்க்கத்திலே செய்தவர்கள் என்பதை அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுக்கு சொல்லப்படும் என்ற செய்தியை நமக்கு பார்க்கலாம் எனவே நாம் என்ன தியரியை எடுத்தாலும் மார்க்கம் என்று நாம் ஒன்றை செய்வோமாக இருந்தால் அதற்குரிய இடம் அதை நாம் பெரும் தளமாக குர் ஆனும் சுண்ணாவும் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் இயக்கும் அதிகாரங்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மீள் பரிசீதனை செய்து கொள்ள வேண்டும் அமட்கள் செய்தும் நஷ்டமடைந்த கூட்டத்தில் நாம் மாறிவிடக்கூடாது